வெண்டைக்காய் புடலங்காய் கத்திரிக்காய் லட்சுமி லட்சுமி வெள்ளையம்மா வந்திருக்கா எந்த வெள்ளையம்மா ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தாள அந்த வெள்ளையம்மா இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா வெளியூர் போயிருந்தாலும் இப்பதான் வந்திருக்கா அவ பேர் எனக்கு கூட ஞாபகம் இல்ல நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே வேற பேர்னா மறந்துடலாம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு அன்னைக்கு பார்த்த மாதிரிதான் இன்னைக்கும் போயிட்டாளா என்ன வெள்ளையம்மா எப்படி இருக்க வாமா நல்லா இருக்கேன் உன்னை பார்த்து ஆறு மாசம் ஆச்சு ஆமாமா ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு அரை கிலோ வெண்டைக்காய் போடு ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐயோ ஐயோ பிஞ்சுமா பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறியா அதை போட்டு ஏன் ஒடிக்கிற இளசா தானே இருக்கு ரொம்ப இளசா இருக்க வெள்ளையம்மா எங்க விளையுது சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா அடையே சாமி எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம் என்னத்த லாபம் பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது கொஞ்ச நேரம் தள்ளிக்க அடிக்கடி முருங்கக்காய் கொண்டு வரிய உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா அட போ சாமி எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன் பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது புறதங்க கூட நல்லா இருக்கு சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு சொந்தமா பந்தல் இருந்தா அவையா இப்படி லோலோலோன்னு அலையிற சரியா புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற சரியா பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது சரியா போதுமா இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்க இல்ல இல்ல வேணாம் கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்காந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்கங்க அட ஏமா ஐயாவை திட்டுற இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும் சரி என்ன பாரு புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் சரி அத்தை விடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன் என்னங்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன விசேஷம் இந்த கோயிலோட பெருமையை பத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதான் உன்ன கூட்டி வந்தேன் அப்படி என்னங்க விசேஷம் அது வந்து பாரு வா சாமி வாங்கம்மா சொந்த வீடு கட்ட போறீங்களா இல்ல குழந்தை பிறக்கலையா இல்ல பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா என்ன சொல்றாங்க இவங்க என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற சொந்த வீடு கட்டணுமா அந்த கற்பக விருட்ச மரத்துல செங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும் குழந்தை பிறக்கலையா தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா 10வது மாசத்துல ஓ வீட்டிலேயே தொட்டிலாடும் குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும் இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட் நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற ஒரு தொட்டில் கொடுங்க வீட்டுல தான் என்னால தொட்டில் கட்ட முடியல கோயில்லையாவது நான் தொட்டில் கட்டலாம்ல அடுத்தவன் தூக்கு என்ன கஞ்சி சைக்கிள் சென் பிஞ்சிடும்
தூக்குடா. என்னடா பாக்குற? சம்பந்திக்கிட்டே லெட்டர் வந்திருக்கு. விசாரிக்கலையே. நீங்க இங்கேதான் கூட்டிட்டு வர போறீங்க தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இங்க வந்ததுல என்ன தப்பு? நாம வசதியானவங்களும் இல்ல, வயசானவங்களும் இல்ல. நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. துர்கா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க அனாதைன்னா குழந்தைங்களே இல்லாத புருஷம் கொண்டாட்டியும் அனாததான். அந்த விஷயத்துல உள்ள இருக்கிற குழந்தைங்களை மாதிரி நாமளும் அனாததான். அனாதையும் அனாதைங்க பார்க்க வர்றதுக்கு வயசானவங்களா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, ஒரு ஜாங்கிரியும் மிக்சர் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி படைச்சவங்களா இருக்க வேண்டிய கட்டாயமும் இல்ல. நான் நேத்தே பணத்தை கொடுத்துட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. வா போலாம். துர்கா ப்ளீஸ், இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இன்னைக்கு ஒரு நாளும் சண்டைப்படாம இருப்போமே. நமக்குள்ள இந்த கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ஹலோ கீதா, எப்படி இருக்க? ஆ, பை த பை, மீட் மை வைஃப் சரஸ்வதி. சரசு, எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதிச்சுன்னு சொன்ன, இவ தான். என்ன கீதா அப்படி பார்க்குற? எனக்கும் என் வைஃப்க்கு நடுவில் எந்த ரகசியமும் கிடையாது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷங்கிட்ட முன்னாடியே எனக்கு லவ் லெட்டர் எழுதின விஷயத்த சொல்லிடு, இல்லைன்னா பின்னாடியே அனாவசியமாக எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால், யூ மீன் அமீர் மஹால்? ஆமாம் சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்தில் இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். ஆ சரசோ, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்லை, தஞ்சாவூர் ஜில்லை. ஆ சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆ போலாமா? எனக்கு ஒரு சிஷ்யனாடா.
¡Ay, Dios! ¡Ay, Dios! ¡Escúchame! ¡Ay, Dios! 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 ¡Ay